அமராவதி இந்த மாதிரி இடங்கள்லாம் நாகார்ஜுன பண்டா நாகார்ஜுன பண்டா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பரவலா இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சி முறை இருந்திருக்கு, அவங்களுடைய பார்ப்பு இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய கல்வெட்டு அதை அவங்களுடைய நேரில் ஆட்சி பண்ணியோ இல்ல அது சார்ந்த ஏதோ இலக்கியம் சார்ந்த எதுவும் கல்வெட்டு கிடைக்கவே இல்லை. கல்வெட்டு கிடைக்கல கிடைக்கல. பூம்புகார் பெரிய மையமா இருந்திருக்கு, பூதமங்கலம் பெரிய மையமா இருந்திருக்கு, அப்புறம் வந்து சங்கமங்கை பெரிய மையம் அவங்களுடைய மையம் தான், போதிமங்கை அவங்களுடைய மையம் தான், விஜயமங்கை அவங்களுடைய ஊர் தான். அசோக பிராமி வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, தத்துவம் எப்படி இருந்தது, உங்களுடைய கலை இலக்கியங்கள் எப்படி இருந்தது, நிர்வாகம் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்த்து வந்தோம்னா யாரும் ஊரே யாவரும் பிள்ளையும் தான். ஒரு மன்னன் கேட்கறாங்க, நீ வந்து தலைமுடியெல்லாம் இருக்காரு, நம்மளோ வயசாச்சு கருப்பாகலையே வெள்ளையாகலையே தான் என்னுடைய மனைவி மக்கள் குடும்பம் அந்த அரசர் நல்ல அரசனா இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஒரு ஒரு வாழ்க்கை சொல்லும் பொழுது மண்ணும் நீரும் தான் என்னுடைய உடம்புல ஓடுது அப்படின்னு நான் அப்படி சொல்றேன். அப்போ என்னுடைய உடம்பு அப்படி என்ன அப்படின்னா அந்த மண்ணும் நீரும் சேர்ந்தது தான் நெல், நெல்லால் தான் என்னுடைய உடம்பு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை, இயற்கையான ஒரு தத்துவமும் அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானபூர்வமான ஒரு நல்ல சிந்தனை வளர்ச்சி வளர்ந்து வருது. அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அரசு உருவாக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் உள்ள எது புகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசனுடைய புகழ் எது தெரியுமா, நீ மக்களுக்காக மக்களை காப்பாற்றுவதற்காக நாட்டை காப்பாற்றுவதற்காக நீ போர்க்கிறதுக்காக நேருக்கு நீ சண்டை போட்டு எப்போ நீ உயிரை விடுறியோ மக்களுக்காக உயிரை விடுறியோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு சும்மா சொல்கிறான் சொர்க்கம், ஒரு தடவை என்ன பண்ணால் போர்க்கிடத்தில் ஆயின்ற மணம் இறந்து போயிட்டான். ஆயின்ற மணம் இறந்து போன உடனே அவன் சொல்கிறான், அவர் புலவர் பாடுறாரு அங்கே வந்து இந்திரனுடைய கோயிலில் மணி அடிக்கிறான், ஆய் வருகிறான் ஆய் வருகிறான். ஏன்னா இந்திரனில் வந்து போயிடுவான். நீ எல்லாம் நீங்கள் பல நீங்கள் இங்கே வரைக்கும் போக வேண்டாங்க. நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ ஸ்டோன்ஸ் பாருங்கள், ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோனில் வந்து மன்ன அவர் இறந்து போயிருப்பார், ஹீரோ இறந்து போயிருப்பார். இறந்து போன உடனே ஒரு மூலையிலிருந்து கல்வெட்டில் ஓரத்தில் அவர் அழகாக அப்படி உட்காந்துருப்பார், அப்படி அப்படி உட்காந்துருப்பார், அப்படி அர்த்த பெரியங்கா ஆசனம்னு சொல்லுவோம் நாங்கள், அழகாக உட்காந்துருப்பார், மன்னனுடைய ஸ்டைலில் உட்காந்துருப்பார், ராஜா அப்படி தான் உட்காந்துருப்பார். எங்கே உட்காந்துருக்காரு, சொர்க்குலோகத்தில் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப ஊர்வசி டான்ஸை பார்த்துக்கிட்டு அமிர்தம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு போர்ல இறந்து போனா அவனுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும்ன்ற கான்செப்ட் நமக்கு. ஆனா இதுக்கு பிறகு வைதிக நெறிமுறைகள் சடங்கெல்லாம் வந்த பிறகு நீ வந்து நாட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும், நீ வந்து இந்த வேத வழிகளெல்லாம் பண்ணு, இந்த சடங்கெல்லாம் பண்ணு, நீ ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைகள் சில அதெல்லாம் வந்த பிறகுதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் வணிகர்கள்லாம் வணிகம் பௌத்தமும் சமணமும் நிறைய வணிகம் பண்ணி மன்னனுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுது, இவங்கெல்லாம் வந்து படைகள்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணி இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கி மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க அங்க கிடைக்கிற விளைச்சல் நிலைகள் எல்லாம் வந்து மக்கள் அனுபவிக்காம ஒரு சராருக்கு வந்து உழைப்பில் ஈடுபடாத ஒரு சராருக்கு கொடுக்கற இவ்வளவு நாள் அவன் பொறுத்துக்கிட்டு இருப்பான் இல்லையா. அப்ப அதனாலதான் அந்த ரிவோல்ட் வந்திருக்கணும், மக்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கணும். அப்பதான் சீர சிற்றூர் தலைவர்களும் அந்த குறித தலைவர்களும் ஊர் தலைவர்களும் தங்களுடைய ஆதரவை விரட்டிக்கிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி விழுந்துடுச்சு அப்படின்னு அவர் ஹைபோதிசிஸ் உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் பின்னாடி பார்க்கும்பொழுது அதெல்லாம் கரெக்டா வந்துச்சு எனக்கு. நந்திமலை பாடல்கள் இருக்கு, நந்திமலை பகுதியில் ஒரு குரூப் இருந்திருக்காங்க. அந்த குரூப் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் மன்னர்களுக்கு தமிழ் இவங்க இருக்காங்க பாருங்க, இந்த அலையன்ஸ் இவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் அமைச்சுக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியுது, இப்ப வரைக்கும் நான் அது வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கருத்து பின்னாடி மாறுபட்டு செய்யறது அப்புறம் கருத்தை மாத்திக்கலாம் சரிங்களா, எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். அதனாலதான் கருத்து ஆதாரம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய கருத்துக்களும் மாறும், கருத்து மாறும், ஆதாரம் கிடைக்கும் பொழுது கருத்துக்களும் மாறும். நாணயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, நிறைய இடங்கள்ல புத்த தொடர்புகளால நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு, ரோமன் காயின்ஸ் அவங்க பேரோட அந்த இது நடந்திருக்கு. அதை நான் வந்து கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க.
ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான காயின் அச்சடிக்கிற உரிமை யார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொற்குன்னர்களுக்கு இருந்திருக்கு. பொற்குன்னர்கள் யார் எதை சார்ந்து இருந்திருக்காங்க, பௌத்த விகாரையை சார்ந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த பௌத்த விகாரையை சார்ந்த பொற்குள்ள தான் அடிக்கிறாங்க காயின். அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற பௌத்த விகாரை அங்கங்கே உள்ள ஒரு சர்க்குலேஷனுக்கு மணியை விட்டுருக்கு, மணியை விட்டுருக்குன்னு தெரியுது. எல்லா பௌத்த மையங்களையும் ஏராளமான காசுகள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வணிகம் அப்படித்தானே, இந்த வணிகத்தோட காரணமாக, இந்த வணிகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக அதுதான் பெரிய நிலவுடைமை நிறுவனமாக பின்னாடி சோழர்கள் காலத்தில் எப்படி நிலவுடைய நிறுவனமாக அந்த கோயில்கள் இருந்ததோ அதே மாதிரி பௌத்தகார இருந்திருக்கு. பௌத்த பிஷுக்கள் செயல்பட்டுருக்காங்க. அந்த காரணமாக அந்த உள்ளுக்குள்ளே இருந்த போராட்டங்களில் தான் அது பல தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாண்டியர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்காங்க இல்லைங்களா. பின்னாடி வர்றாங்கங்க பாண்டியருடைய ஆட்சியில் எந்தெந்த தலைவர்கள்லாம் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ எந்த தலைவர்கள் ஆதரவு கொடுக்கல, அவங்க தொடர்ந்து பாண்டியர்களுக்கு எதோ சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பாண்டியன் ஆட்சி வந்தாச்சுங்க, பாண்டியன் வந்து என்ன பண்ண, ஒரு நிலத்தை ஒரு பிராமினுக்கு நிலத்தை கொடுக்கணும். அவர் சொல்கிறார் அந்த பிராமின் என்னுடைய நிலங்கு அது அப்படின்றாரு. அப்போ நேரடியாக எடுத்து கொடுக்க வேண்டியதானே, அந்த நிலத்தை யார் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு சண்டை போட்டு போரிட்டு அவரை ஜெயிச்சாராம். அப்போ எவ்வளோ ரிவோல்ட் இருந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு தலாபுரம் செப்பேடு பராந்தக வீரநாராயணன் அவன் பேரில் வந்து ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க, அரசே எங்கள் ரெண்டு பேருடைய நிலங்களை வந்து பாருங்கள், மரக்கேட்டில் எங்களுடைய சாதனம்லாம் தொலைஞ்சி போச்சு. இந்த ரெண்டு சதுரவேதி மகத்தையும் ஒன்றாக எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் சதுரவேதி மகத்தை அனுபவிச்சுட்டு வந்தவுடைய வாரிசு நாங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இவர் இப்போ இப்போ யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம மதுரதராமங்கலம்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு சூத்திரரை கைப்பற்றி மக்கள் நிலமாக மாற்றி விட்டார், மக்கள் நிலமாக மாற்றி விட்டார். அப்போது கால்படுத்த ஒன்றும் நடந்திருக்கு. அம்மா ஊர் தலைவர்கள் என்ன உள்நாட்டு தலைவர்கள்லாம் நிச்சயம் மக்களுக்காக, அந்த மக்களுக்காக அவங்க பாடுபட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒரு சாரார் இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பக்கம் நின்றுருப்பாங்க. எப்படி எப்போ இருந்து நம்ம இருந்து தானே ஒரு பக்கம் வந்து தெரியுது. ஸோ மக்களுக்காக பாடுபட்ட வரலாறு நமக்கு தெரியுது. இதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க வந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பாண்டியமுனை என்ன பண்ணுறான், அதே மாதிரி தான் நேரத்தெல்லாம் வாங்கி திரும்ப திரும்ப அவங்களே கொடுக்குறான். அப்போ அதுக்கு எதிர்த்தவங்களும் இருந்திருக்காங்க, ஒரு குரூப் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் நான் பார்க்குறேன். இந்த பெருங்காக்கூர் தலைவர்கள், இங்கே வந்து உக்கரன்கோட்டையில் இருக்கிற அந்த களக்குடி நாட்டு தலைவர்கள், இன்னும் குண்டூர் தலைவர்கள், இவங்கெல்லாம் பெரிய பெரிய பழைய ஊர் தலைவர்கள். அந்த ஊர்களில் எப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மாட மாளிகை கூட கோபுரம் உள்ள ஊர்கள். அந்த ஊர்லேருந்து வந்தவர் கணக்கல் தலைவர்கள், அந்த ஊர்லேருந்து வந்தவர் படைத்தலைவராக இருக்கிறார். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அந்த ஊர் வந்து இந்திரனுடைய அமராவதி தலைநகர், அமராவதி நகருக்கு நிகராக உள்ள ஊர் களக்குடி நாட்டு களக்குடி. அந்த ஊர்லேருந்து வந்தால் வந்து வந்து வைத்திய சிகாமணி மாரன்காரி இவன் தான் அவருக்கு வந்து அதிகாரியாக இருக்கிறாரு. அந்த ஊரில் எப்போதும் பாட்டு இசையை கேட்டுக்கிட்டே இருக்கும், வாத்தியகேய சங்கீதங்களை மலிவைத்திய காக்குடி. மாட மாளிகை கூட இருக்கும் பாண்டியனால் பண்ணி கொடுத்தான். இல்லை இல்லை, ஏற்கனவே இருந்த ஊர் இருந்த நமக்கு அந்த கல்வெட்டை பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே இருந்த ஊர்லேருந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து கலப்புற ஆட்சியை வந்து நடத்துறதுக்கு துறை போனவங்க. இவங்க யாரு, இந்த சங்க காலத்தில் ஆட்சியை வந்து வீழ்த்தினவங்க, கலப்புற காலத்தில் வந்து ஆட்சியை வந்து அவங்க வாழ வச்சவங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுடைய ஆட்சியை கைப்பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இதே பாண்டியமன் எப்போ வந்து இந்த இந்த அதிகாரிகளுக்கு வந்து ஆதரவு விளக்குனானோ, ஒரு காலகட்ட வரையில் மாறன்காரி மாறனேனன் அந்த கால அவங்கெல்லாம் வந்து அதிகாரிகள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களெல்லாம் காணும், எப்போ காணுமோ அப்போவே சோழர்கள்ட்ட அவங்க ஆட்சி விழுந்துடுச்சு பாண்டியர்கள். எப்போ அதே மாதிரி பல்லவர்கள் எப்போ அவங்களுடைய புத்திரர்களுடைய ஆட்சியை விளக்குனாங்களோ அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. புத்திரர்கள் ஆட்சி எப்போ அவங்க விளக்குனாங்களோ அவங்க ஆட்சி சோழர்கள்ட்டையும் விழுந்துச்சு. எந்த சோழ மன்னன் இவங்களுக்கு எந்த பல்லவ மன்னன் சோழ சாம்ராஜ்யம் வந்து உருவாவதற்கு காரணமாக இருந்தாலும் அதே சோழ மன்னன் ஆயத்த சோழன் அந்த பல்லவனை ஜெயிச்சான். ஸோ அதனால் வந்து அது இந்த வீழ்ச்சியெல்லாம் வந்து சிற்றரசு அதே மாதிரி ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களும் பாண்டியர்களும் அந்த நாட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள சிற்றரசர்கள் அங்குள்ள ஊர் தலைவர்கள் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவன் தான் ஜெயிப்பான். ஸோ முத்தலைவர்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானோ அவன் தான் ஜெயிச்சிருக்கான். பாண்டியனுக்கு ஆதரவு கொடுத்தா பாண்டியன், பல்லவனுக்கு ஆதரவு கொடுத்தா பல்லவன் ஜெயிச்சிருக்கான். கிபி 370 விஷ்ணு கோபன் தானே பல்லவன் தானே காஞ்சி ஆட்சி செஞ்சு 4 பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுங்கிறாங்களே. ஆமாம் ஆட்சி பண்ணியிருக்காங்களே. இப்போ கலப்பிரர்கள் எப்படி வந்தாங்க, அந்த கலிகை இந்த ஊர் எப்படி வருது, கலப்பிரர்கள் ஆட்சி கலவர ஆட்சி பண்ணுறது இவங்க வந்து பிடிங்கிறாங்க. இவங்க வந்து என்ன போட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றுறாங்க. விஷ்ணு கோபன் கந்த சிஷியன் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆட்சியை வந்து இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. இலங்கைக்கு பௌத்தம் நமக்கு ஒரு கதையே இருக்கேன். அந்த அசோகனுடைய மன்னனுடைய காலத்திலேயே அவனுடைய பையனும் பொண்ணு சங்கபத்ரா அவங்க எல்லாம் அனுப்பிச்சு, குணாளன் அவங்க எல்லாம் அனுப்பிச்சு அங்க வந்து